अम्बिके शरण ओम सत ओम सत ओम सत ओम सत ओम सत ओम सत सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तु धे दीर्घायुसा इरुक्कणम् அருணா அம்மா அக்கா யாருக்குமே தெரியாம வீட்டு விட்டு ஓடி வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவீங்கல்ல பத்திரிக்கை அடிக்காம பந்தல் போடாம இந்த அம்மனை சாட்சியா வச்சு உன்னை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன் என்ன நம்புறனா உங்க அப்பா என்ன மருமகளா ஏத்துக்குவாரா உனக்கு ஏன் அந்த சந்தேகம் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்குள்ள நான் உங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால உங்க அப்பாக்கு மேல வைத்தியம் எங்க அப்பா உன்னை பார்த்ததுமே எப்படிடா இப்படி ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைச்சான்னு சொல்லி என்ன பாராட்டுவாரு விடுங்க டிரைவர் பாக்குறாரு मेल கோவமா இல்ல அப்பா இதா நான் சொன்ன அருண மகராசா இருமா ஜெய பிரகாஷ் இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சதுக்காக நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் எங்க அப்பாவை பத்தி நான் என்ன சொன்னேன் இப்படி ஒரு நல்ல மருமகளை பார்க்க என் மனைவி உயிரோடு இல்லையே ஜெய பிரகாஷ் அருணாவுக்காக ஒரு ரிசப்ஷன் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு ரெடியா இருங்க போங்க தேங்க்ஸ் டாட் கமிங் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல அருணா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு பியூட்டிஃபுல் ரியலி இனிமே நீ இங்கேயே தான் இருக்க போற ஏய் பிரகாஷ் சீக்கிரம் ரெடி ஆயிடு பாத்திக்கு நேரம் ஆகுது மாமா இவ்வளவு நல்லவரா இருப்பாருனே நான் நினைக்கவே இல்ல சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாமா என் கண்ணு இல்ல நோ சீக்கிரம் ரெடி ஆகுமா அப்புறம் பார்ட்டிக்கு லேட் ஆயிடும் நோ இந்தா சீக்கிரம் போ கம் ஆன் குயிக் எழுந்திரு 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 குட் Thank you.
ரெடியா இருக்கியான்னு பார்க்க வந்தேன். எத்தனையோ பூக்களை பார்த்தவண்ணா இப்படி ஒரு அழகான பூவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அழகோ அழகு. மாமா என்ன இது? அவர் இங்க அப்பவே போயிட்டான். இனிமே அவருக்கு இங்க என்ன வேலை? ஓ அழகோ, ஏ அனுபவம் சங்கமமாகிற சமயம் இது. ஒரு மாமனார் தம் மருமக கிட்ட பேசுற பேச்சா இது? யார் மாமனார் யார் மருமக? அப்ப அவர் உங்க பிள்ளை இல்லையா? இல்ல, அவ ஒரு பிம்ப். புரியலையா? பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற புரோக்கர். உன் மாதிரி பறவைகளை பிடிக்கிறதுக்கு பலவிதமான பொய்களை சொல்லுவான். பிடிக்கிறதும் விக்கிறதும் அவன் தொழில், வாங்குறதும் வாடகைக்கு விடுறதும் ஏன் வியாபாரம். போய் இதெல்லாம் போய், நீங்க ஏமாத்துறீங்க. இல்ல, அவன் தான் உன்னை ஏமாத்தி இங்க கொண்டு வந்து எங்கிட்ட வித்துட்டான். வா, பயப்படாத, இங்க உனக்கு ஒரு குறையும் இருக்காது. தினமும் திருவிழா, பெரிய பெரிய மனுஷனா உன் காரடியில தஞ்சம், அப்புறம் பழத்துக்கல தஞ்சம். தங்கச்சல, இதுக்கு நான் சொன்னதுதான் வேலை. இன்னும் லேட் பண்ணாத, வந்துடு. இன்னும் லேட் பண்ணாத, வந்துடு வந்துடு. நீதான் இந்த கைபடாத ரோஜாவா? இங்க வாமா. உன்னை விட்டுட்டா இன்னைக்கு எங்க விருந்துல சில்லே இருக்காத. யார் பாவி? பத்து நாளைக்கு முன்னாலே உன்னை ரிசர்வ் பண்ணிட்டவன் சொல்லாதீங்க. என்ன அடி அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன் தோலை உரிக்கிறப்பா. உடம்புல காயம் உண்டாச்சுன்னா அப்புறம் விலை குறைஞ்சிடும். எப்படியோ வழி தவறி இந்த நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டா. என்ன தனியா விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? பாத்தீங்களா, எல்லாரும் என்ன சித்திரவதை பண்றாங்க. அந்த அயோக்கிய சொல்ல அவங்கிட்ட நீங்க என்ன விட்டுட்டீங்களா? அவர் உண்மையத்தான் சொல்றாரு. அவங்க மனைவி. கணவன் வார்த்தைக்கு கட்டுப்படுறதுதான் மனைவி. இது அம்மன் சாட்சியா? நீங்க எனக்கு கட்டின தாலி. ஏன் வாழ்க்கையில எத்தனையோ அம்மன் எத்தனையோ தாலிங்க. உனக்கு கடவுள் பெருசா இருக்கலாம், எனக்கு காசுதான் பெருசு. அட பாவி, ஊர் பேர் தெரியாத உன்னை காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேனே.
அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு துரோகி நாடகமாடிய வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே இந்த தாலிக்கு எந்த அம்மன் சாட்சியோ அவளுக்கு சக்தி இருக்கிறது உண்மைனா என் வயிற்றுல என்ன சும்மா விடாது கூடு பிறந்த சகோதரியை கூட கூட்டி கொடுக்க தயங்காத சண்டாளங்களா நீங்க கூண்டோட அழியிற காலம் வரவ போகாது பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி தெய்வத்தின் கோயில் என்ன கல்லறைகள் தானா தேருக்கு வச்ச மரம் தூக்கு மரம் தானா பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி கள்ளு தண்ணி சாராயம் காசுக்கொரு சம்சாரம் மங்கையர்கள் கூட்டம் சந்தையிலே ஏலம் எவனுக்கு மானம் சட்டத்துக்கு உறக்கம் தர்மத்துக்கு மயக்கம் சட்டத்துக்கு உறக்கம் தர்மத்துக்கு மயக்கம் நாலுங்கெட்ட மூடா நடக்கட்டும் போடா பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி பாலில்லை பாலுக்கு காசில்லை பசி வந்த பிள்ளை துடிக்கின்ற போது வெட்கம் இனி ஏது விலை ஒன்று கொடுத்தான் விதி என்று சுமந்தாள் விலை ஒன்று கொடுத்தான் விதி என்று சுமந்தாள் நதி எங்கும் தண்ணீர் இவள் சிந்தும் கண்ணீர் பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி கதியற்ற தாயை கற்பழிக்கும் நாயை பிணம் தின்னும் பேயை
எதற்கிங்கு படைத்தான் என்ன செய்ய நினைத்தான் எதற்கிங்கு படைத்தான் என்ன செய்ய நினைத்தான் பதில் சொல்லுவானா வெறும் கல்லு தானா பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி தெய்வத்தின் கோயில் என்ன கல்லறைகள் தானா தேருக்கு வச்ச மரம் தூக்கு மரம் தானா பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி ஒரு பெண் தாக்கப்படும் போது ஹிம்சை அஹிம்சை என்றெல்லாம் அவள் நினைத்து பார்த்து கொண்டிருக்க முடியாது தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவளுக்கு தோன்றும் எந்த வழியையும் பின்பற்ற அவளுக்கு உரிமை உண்டு கடவுள் அவளுக்கு பற்களையும் நகங்களையும் கொடுத்திருக்கிறார் தன் பலம் கொண்ட மட்டும் அவள் அவற்றை உபயோகிக்க வேண்டும் காந்தியடிகள் வழியில பெட்டிய வச்சுட்ட தப்பு என்னதுதான் நான் தான் மேல பாத்துக்கிட்டே வந்துட்டேன் ஆமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஓ ஏன் உங்களை கூட்டி போறதுக்கு யாரும் வரலையா வர சொல்லி ஃப்ரெண்டுக்கு லெட்டர் போட்டிருந்தேன் ஆனா காணோம் போன் பண்ணீங்க போல இருக்கு ரிங் ஆகுது யாரும் எடுக்கல ஓ டோன்ட் வரி நான் ஒரு டாக்ஸி கூட்டி வரேன் அதுல நீங்க போலாம் இந்த நேரத்துலயா அதுவும் தனியா ஆமாமா பொண்ணுங்க பகல்ல நடமாடுறதுக்கே பயப்படுற காலம் இது நீங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரல நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் ஆனா பார்ட்டி வரல நல்லா பொழுது விடிற நேரமாச்சு வாங்களே டீ சாப்பிடுவோம் அதுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்தாலும் வரலாம் ஓகே நீங்க அந்த வெயிட்டிங் ஹால்ல இருங்க நான் டீ வாங்கிட்டு ஸ்பெஷல் டீ சாப்பிடுங்க தேங்க் யூ நீங்க மெட்ராஸ்க்கு புதுசா எஸ் உங்களுக்கு சொந்த ஊரே நாகப்பட்டினம் தானா ஆமா நான் ஒரு கிராஜுவேட் ஓ ஐ சீ ஜர்னலிசம் படிச்சிருக்க இங்க சமுதாயங்கிற பத்திரிகையில நிருபர் வேலை கிடைச்சிருக்க அதுல சேர்றதுக்காக இங்க வந்திருக்க வெல்கம் வெல்கம் உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியே என்ன சமாச்சாரம் பொழுது விடிஞ்சது விடியாதுமா ஒரு புது பறவையை பிடிச்சேன் உங்களுக்கு சௌரியமா அவளை ஏன் வீட்டுக்கே கொண்டாந்துட்டேன் நீங்க புதுசா தானே விரும்புவீங்க அதனால தான் முத முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் இதுவும் புதுசு அதுவும் புதுசு
நீ சொல்றது உண்மையா இருந்தா போகும்போது உனக்கு போனஸ் கொடுப்பேன். Thank you. கண்ண தர என்ன பாரு How are you? Fine, thank you. Thank you. No mention. Pudustane? Satyama, sir. Okay. Pudusamatilla, Udaka Satripi Gurtuno. Certainly. Okay. Cheers. Cheers. நீ கருத்தரிக்காம இருக்கிறதுக்காக உன் பளபளப்பை வச்சுதான் நான் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த தொழில நீ தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு மயக்க மருந்து கொடுக்க மாட்டேன். பயப்படாத. நீ வேற
இரக்கம் இல்லாத ஒரு மிருகம் நீ. இது பாத்தியா ஒரே நாள்ல நாலு பேர் 10000 ரூபாய் உலகத்திலேயே முதல் போடாத வியாபாரம் இது ஒண்ணுதான். பாஸ்டர்ட் யூ ப்ளட் பிப்ட். ஆரம்பத்துல ஒரு மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என் முகத்துல காரி துப்பி இருக்காங்க. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. எங்க போற? பாத்திரம் போற. சீக்கிரமா. காய் இவ்வளவு நேரமா என்ன பண்ற? காய் ஒண்ணுதான் பயக்கமா இருக்க நிக்க முடியல. என்னது? யார ஏமாத்துற? உன் மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட நடிப்பை பார்த்தவனா. எழுந்திரி. எழுந்திரி. இந்த சின்ன வயசுல உனக்கு என்ன கேடு? வா இப்ப ஒரு பெரிய புள்ளி வரப்போறாரு. வா. You damn it! ये नाड़ी क्यों मनके ना तुनी चल? போங்க
மிஸ்டர் பாலன் பாடி நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்து போறேன் நீங்க இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள விசாரணை பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுங்க ரைட் மிஸ் ரத்னா ரெண்டு நாளைக்கு நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும் லேடிஸ் கிளப் மீட்டிங் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது என்ன சரி டாக்டர் வரட்டுமா थैंक यू ஹாய் ராதா பாவா ரத்னா தலையில என்ன கட்டு அத ஏன் கேக்குற அது ஒரு பெரிய கதை உட்கார் சொல்றேன் உன் லெட்டரை பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு வரதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போனேனா அங்க ரெண்டு ரவுடிங்க வழிமறிச்சாங்க ஒருத்தன் என் கழுத்துல இருந்த செயினை பிடிச்சி இழுத்தான் நான் விடுவேனா எதுக்கு சண்டை போட்டேன் அதுக்குள்ள இன்னொருத்தன் என் தலையில கல்லால் அடிச்சிட்டான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் கழுத்தை பார்த்தா செயினை காணோம் நீயாவது செயினை பறி கொடுத்த நான் கொடுக்க கூடாததை கொடுத்துட்டேன் எங்கே யார்கிட்ட அப்படி உன் மனசை பறி கொடுத்துட்டே அது அது வந்து நீ ஏன் என்ன கூட்டிட்டு போக வரலன்னு எனக்கு இப்பதான் புரியுது அம்மா நேத்து போற நீ எங்க இருந்த இங்க வந்து பார்த்தேன் வீடு பூட்டி இருந்தது பக்கத்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு வரேன் நல்ல வேளை இன்ன ஒரு நாள் நீ எங்க தங்கி இருந்தா எவனாவது உன்னை வேலை பேச ஆரம்பிச்சிருப்பான் நல்ல ஊரு ச்சே யூ ராஸ்கல் டட்டி படவா ஐயோ அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க ஐயோ அம்மா அடிக்காதீங்க சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சொல்லுவியா என்ன செஞ்சான் செயினறுப்பா பிளேடு கட்டிங்க பாட்டில் கேஸா அதெல்லாம் இல்ல மேன் அண்ணா தியேட்டர்ல விதி படம் ரிலீஸா பயங்கர கூட்டம் நான் கியூவ ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த படவா என்ன பார்த்து தெரியுது அப்படின சாமி வந்த மாதிரி ஆடி கிண்டல் பண்றான் தி தெரிஞ்சா இவனுக்கு என்ன அது மட்டுமா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா ஏண்டா வாங்கி பாடுற வாங்கி பாடலீங்க வலியில பாடுறான் மேற்கொண்டு அந்த பாட்டை என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி ஜாடையா பாடுறான் ஏண்டா நேத்து ராத்திரி உனக்கு தூக்கம் போச்சுதுன்னா அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற டட்டி படவா அந்த பாட்டை எனக்காக தான பாடுன அம்மா என்னடா இது லாட்டரி சீட் வேற விக்கறியா இல்லங்க வாங்குறேன் ஓ லட்சாதிபதி ஆகணும்ங்கற அந்தாச வேற லட்சாதிபதி என்னங்க பிச்சக்காரன் ஆனா கோடீஸ்வரன் ஆகணும் இல்லேனா இப்படியே கேடீஸ்வரனாவே இருப்பான் கோடீஸ்வரன் ஆயிட்டா என்ன செய்வே ஒரு 10 பேர் தலைய சீவிட்டு கேஸ் நடத்துவேன் அட பாவி கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறமும் ஜெயிலுக்கு தான் வருவியா அப்ப வெயில்ல பங்களாவுல ஜாலியா இருப்பேன் இவெல்லாம் இந்த நாட்டு மன்னர் இவன் இருந்த மாட்டான் டட்டி படவா இனிமே உன்னை எந்த தியேட்டர் பக்கமாவது பார்த்தே வெட்டி சாப்ஸ் போட்டு சாராய் கிடைக்க அனுப்பிச்சிருவேன் அதுவும் நம்ம சாராய் கிடைக்கு பொறுக்கி பொறுக்குடா பொறுக்கி சீக்கிரம் பொறுக்குடா பொறுக்குடா பொறுக்குறோம் பொறுக்குறோம் பொறுக்குடா போடா போடா யார்கிட்ட குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ்டர் பாலன் நேத்து நடந்த அந்த கொலை பத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா எஸ் சார் அந்த பிம்ப் காசுநாதன் தற்கொலை செய்துக்கல அது கொலை தாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இட்ஸ் ஆல் ரைட் அந்த கேடிங்க போட்டோஸ்லாம் கேட்டிருந்தேன் எங்க அது இதுல இருக்கு சார் ஏ ரத்னா நான் இங்க தங்கி இருக்கிறதுனால உனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல எனக்கு நீ துணை உனக்கு நான் துணை ஆமா இன்னைக்கு தானே நீ வேலையில சேரணும்னு சொன்ன ஆமா அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு புறப்படுறாதா போறேன் மே ஐ கம் இன் எஸ் ப்ளீஸ் குட் மார்னிங் மிஸ் ரத்னா வாங்க உட்காருங்க थैंक यू இப்ப எப்படி இருக்கீங்க கழுத்துல செயின் கட்டு தலையில அடிபட்ட கட்டு போதுமா என்ன இருந்தாலும் நீங்க அந்த இருட்டில் அப்படி தனியா போய் இருக்க கூடாது இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க அப்படி சொல்ல கூடாது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் தனியா தைரியமா போங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படி சொல்றதுதான் தமிழ்நாட்டு போலீஸ்க்கு பெருமை ரொம்ப நல்லா சொன்னீங்க பை தி வே உங்க செயின் அறுத்த அந்த ரெண்டு ரவுடிங்களும் இந்த போட்டோஸ்ல இருக்காங்களான்னு பாத்து சொல்லுங்க ரத்னா ராதா ராஜா
அவனுங்க இந்த போட்டோல இல்ல. நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? ஆமா. தாத்தா, ஏற்கனவே இவர் உனக்கு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காபி கொண்டுறேன். தாத்தா, நீ எப்படி இங்க? சமுதாயம் பத்திரிகையில எனக்கு நிருபர் வேலை கிடைச்சிருக்கு. ஆஸ் எ சீஃப் ரிப்போர்ட்டர். நேத்து தான் வந்தேன். ரத்னா என் ஃப்ரெண்ட். ஆமா, நீங்க மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததே எனக்கு தெரியப்படுத்தவே இல்லையே. நோ நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உன் அட்ரஸ்க்கு உனக்கு ரெண்டு மூணு லெட்டர் போட்டேன், பதிலே இல்லையே. ஏன், நீ ஊர்ல இல்லையா? ஆமா, மேட்டுப்பாளையத்துல சின்னம்மா வீட்டுல இருந்தேன். ராஜா, நாம ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம இருந்தோமே. ராதா, நான் உன்ன நினைக்காத நேரமே கிடையாது. உன் கூட நான் ஆடிப்பாடி ஆனந்தமா இருந்த அந்த இனிய நாட்களை இப்ப நினைச்சா கூட. Thank you.
பிரேமத்தில் இணைந்தோ நெஞ்சம் கலந்து சாசனங்கள் வரைந்தோ எங்கள் அன்பு ராகம் இந்த இந்த நாதம் யுகங்கள் தோறும் கேட்கும் காலம் மாறும் இந்த கோலம் மாறும் எதிர்பாராம உன்னை சந்திச்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எதிர்பாராம அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேனே. எவ்வளவு நேரம் இப்படி பாத்துக்கிட்டு இருப்பீங்க? காபி சாப்பிடுங்க சார். தேங்க்யூ மிஸ் ரத்னா. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் உங்க செயின் வந்துடும். செயின் வருதோ இல்லையோ நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க. ரத்னா சும்மா இரு, அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாய்க்கு மட்டும் இல்ல எனக்கு மாப்ப முடிக்க தெரியும். பாராதா, போற வழியில உன்னை பிரஸ்ல டிராப் பண்ணிட்டு போறேன். வேண்டாம், நீங்க போங்க. See you. Bye. ஏ ரதா, நீ அவர் கூடவே போயிருக்கலாமே. என்ன இருந்தாலும் அது தப்பு ரத்னா, நான் தனியாவே போய்க்கிறேன். வர. பெண்களை வைத்து வியாபாரம் செய்யும் பிம்ப் காசிநாத் கொலை. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. போலீஸ் தீவிர விசாரணை. ஓய், அன்னைக்கு என்னமோ பெரிசா சொன்னீரே, புருஷா வந்திருக்க ராதா என்னத்தை எழுதி கிழிச்சிட்டு போறான்னு. இப்ப பார்த்தேல விறகு புழக்கிற மாதிரி புலந்து கட்டுறாயா? என்ன ஹெட்டிங், என்ன ரைட்டிங், சவுக்கு சவுக்கு சுயங்க மாதிரி எழுதுறதெல்லாம் இனிமே எடுபடாதியா? கான்ட்ரவர்ஷியலா, ரெவல்யூஷனரியா, அல்லிட்ரேஷனோட எழுதணும், புரிஞ்சுடேடா? சதா சிகரெட்டை ஊதிண்டு வேர்க்கடலைய குறிச்சிட்டு இருக்கிறத விட்டுடுங்க, விறுவிறுப்பா எழுதுங்க. மிஸ் ராதாவோட எழுத்தும் அவங்க மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அவன் அழகியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருங்க. அவன் மாதிரி எப்ப எழுத போறேன்? ட்ரை பண்ற சார், எனக்கு நம்பிக்கை இல்ல. வாமா ராதா, வா. இது சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அதுக்கு தானமா இருக்கேன். அம்மா ராதா, நோக்கு சரஸ்வதியோட கடாட்ச பரிபூர்ணமா இருக்குமா. கங்கிராஜுலேஷன்ஸ். பெரியவங்க ஆசீர்வாதம். சேவமா இருமா. அம்மா, எடிட்டர் ஐயா உங்களை கூப்பிடுறங்க. கொஞ்சம் போயிட்டு வந்து. போயிட்டு வாமா. வணக்கம் சார். வணக்கம் ராதா, உட்கார். தேங்க்யூ. போன வாரம் ஞாயிறு மலர்ல கல்லூரி பெண்களை பத்தி நீங்க எழுதின கட்டுரைக்கு ஏராளமான பாராட்டு கடிதங்கள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாம தினம் எழுதேன். எழுதுறேன் சார். வெரி குட். பை த பை, இன்னைக்கு எத்ராஜ் காலேஜ்ல பெண்கள் பாதுகாப்பு கழகத்தோட ஒரு மீட்டிங் நடக்க போகுது, ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். என் சிநேகிதி ரத்னாதா அந்த கழகத்துக்கு செக்ரட்டரி, என்ன வர சொல்லிருக்கா? பின்ன என்ன அந்த பேச்சை தொகுத்து உன் பாணியில எழுதேன். சரி, வரேன் சார். தேங்க்யூ. இந்த கூட்டத்திற்கு பிரபல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் திருமதி ஜானகி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி பெண்கள் பாதுகாப்பு கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தாய்மார்களுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் வணக்கம்.
பெண்களை தெய்வமாக போற்றி புகழ்ந்த நாடு இது. நமது பாரதத்தை மாதாவுக்கு ஒப்பிட்டு பாரத மாதா, இந்திய தாய் என்றெல்லாம் அழைத்தார்கள். மொழியும் நாடும் தாயின் பெயரால் தாய் மொழி தாய் நாடு என்று சிறப்படைந்தது. கொட்டிலுக்கு வந்த பசுவையும் கூடத்துக்கு வந்த மருமகளையும் மகாலட்சுமி என்று கூறி பெரியவர்கள் பெருமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட பெருமையான பெண்ணினம் இன்று வறுமையினாலும் வரதட்சணை கொடுமையினாலும் பாதிக்கப்பட்டு வாடுகிறது. கன்று போட்ட பசு பால் தருவது 4 மாதமோ 6 மாதமோ தான். ஆனால் கல்யாணமான பெண் தன் வாழ்நாள் முழுவதும் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு ஏதாவது பொருள்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறாள். அப்படி கொண்டு வராத பெண்கள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி கொண்டு விட்டு ஸ்டவ் வெடித்து மரணம் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். சாட்சி இல்லாத காரணத்தால் சட்டம் செயலற்று போகிறது. இந்த கொடுமைக்கு கணவன்மார்களும் உடந்தையாக இருப்பது ஆண்கள் இனத்திற்கே அவமானம், வெட்கக்கேடு. உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டவ் எடுத்து மரணம் என்று சொல்வது அத்தனையும் உண்மை அல்ல. ஏதோ ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகள் உண்மையாக இருக்கலாம், மற்றவை திட்டமிடப்பட்ட கொலை. நான் ஒரு மனோதத்துவ டாக்டர் என்ற முறையில் என்னிடம் ஆலோசனை கேட்க எத்தனையோ பெண்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் இரண்டு விதமான குறைகளைத்தான் கூறுகின்றனர். ஒன்று கணவரை பற்றிய குறை, இரண்டாவது மாமியாரை பற்றிய குறை. இந்த இரண்டு குறைகளும் இல்லாத பெண்கள் நம் நாட்டில் எங்காவது இருக்கிறார்களா? இல்லை. கற்பு கற்பு என்று ஆண்கள் கதைக்கிறார்களே, அந்த கற்பின் இன்றைய நிலை என்ன? உறுதியான கற்புடைய ஒரு பெண்ணை விட மேலானது இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்றார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட கற்புடைய ஒரு பெண் தன்னந்தனியாக நடுகிரவில் நடமாட முடிகிறதா? முடியும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரு பெண் எழுந்து நிற்கட்டும் பார்க்கிறேன். யார்? கமான், கெட் அப், கமான். உண்மையிலேயே நான் வெட்கப்படுகிறேன். உங்களை பார்த்து அல்ல, இந்த சமூகத்தை பார்த்து. வெளியில் தனியாக செல்லும் ஒரு பெண்ணின் உடமைக்கும் கற்புக்கும் இன்று உத்தரவாதம் இல்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும். இன்று எந்த மனித பேய் உங்களை கண்டு மனம் இறங்குகிறது? கேவலம் கவரின் செயினை தங்கம் என்று கருதி எத்தனை கழுத்துக்கள் நெருக்கப்படுகின்றன. காதில் கிடக்கும் அரை கிராம் தங்கத்துக்காக கள்ளம் கவனம் இல்லாத எத்தனை பிஞ்சு குழந்தைகள் வஞ்சகமாக கடத்தப்படுகின்றன. பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்காக ஏதேனும் ஆயுதம் வைத்துக் கொண்டால் கூட தவறில்லை என்ற நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. பஸ் ரயில் நிலையங்களில் வெளியூரில் இருந்து தனியாக வரும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி அழைத்துச் சென்று அவர்கள் கற்பை சூறையாடி வியாபாரம் நடத்துகின்ற வெட்கம் மானம் இல்லாத பிம்ப் என்ற வெறிநாய்களை பற்றி பத்திரிகையில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட கொடிய கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த கொலையாளியை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறதாம். இப்படிப்பட்ட ஒரு சண்டாளன் கொலை உண்டதால் இந்த சமூகத்துக்கு நன்மையை தவிர நஷ்டமில்லை. திருடனை கொட்டிய தேளை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமா? தண்டிக்கப்பட வேண்டியது திருடனா தேளா? கேட்டால் சட்டம் என்று பதில் வரும். அந்த சட்டத்தின் உதவியை நாடி காவல் நிலையத்திற்கு சென்ற ஒரு அப்பாவி பெண் அங்கேயே கற்பழிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். தனிப்பட்ட ஒருவன் செய்கின்ற தவறால் காவல் நிலையத்துக்கே களங்கம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட புல்லருவிகள் மீது காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலத்து பெண்கள் வீட்டில் பொறுப்பாகவும் வெளியில் நெருப்பாகவும் இருக்க வேண்டும். எழுச்சி கொண்ட பெண்களை அடக்க எந்த சக்தியாலும் முடியாது. பெண்கள் மாள பிறந்தவர்கள் அல்ல, நாட்டை ஆள பிறந்தவர்கள் என்பது அகில உலக அரங்கில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. மாதிரதம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வாக்கை பலிக்க வைத்து சமூகத்துக்கு பாடம் புகட்டுவோம். வாழ்க தாய்க்குலம். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் ராதா, நான் சமுதாயம் பத்திரிகை நிருபர். அப்படியே, ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை உங்க மாதிரி ஒரு தாய் மூலம் நான் இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். உங்க பேச்ச எங்க பத்திரிகையில நான் பப்ளிஷ் பண்ண போறேன். நன்றி, வர. பாய். ராஜா, பிரஸுக்கு போன் பண்ண, நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, உன்ன பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? யூனிஃபார்ம் இல்லாம வந்திருக்கிறத பார்த்தும் கூட என்ன விஷயம் கேட்டா எப்படி? ராதா, இடையில கொஞ்ச நாள் நாம பிரிஞ்சிருந்தாலும் பழைய நினைவுகள்லாம் இன்னும் என் மனசுல பசுமையா இருக்கு.
பழசையெல்லாம் மறந்துட்டு யாராதா? அதையெல்லாம் மறக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப என் கூட வா. உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும். ராதா? ராஜா, நான் பிரசுக்கு போய் ரிப்போர்ட்ஸ் எழுதணும். அதெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாமே. இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேன். I'm sorry. ஜனா சார், நான் தான் விக்கி பேசுறேன். நீங்க ராத்திரி பகல் எந்த நேரம்னாலும் வரலாம். இது உங்க வீடு மாதிரி. நான் என்ன பண்ணிக்க போறேன்? அண்டிபடோ கட்டிட்டு போட்டு வச்சிட்டு தலையில பூ வச்சிட்டு கரெக்ட்டா சொன்னடி. நீ சீட்ட போடுறீ. ஏய் நாய்களா, குளைக்காதீங்கடி. உங்கள இல்ல சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது போலீஸா? இந்த இடத்துல அந்த வேலை நடக்குதுன்னு எந்த போலீஸுக்கும் தெரியாது. நீங்க தைரியமா வரலாம். எவ்வளவு சொன்னா கேக்கும். சரி சரி, நானே ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துறேன். அப்படின்னு இங்க மேல போங்க, வேற ஆள் அனுப்புறேன். வேண்டாங்க. உங்க மாதிரி வாடிக்கைக்காரங்க திருப்தி இல்லாம போனா என் பிசினஸ் பாதிக்கும். ப்ளீஸ் கைய விடுங்க. இனிமே இந்த இடத்துல அடி எடுத்து வைக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுங்க. அட போயா, கட்டல பண்டாட்டிய விட்டுட்டு கள்ளத்தனமா குச்சி நடையற காளி பசங்களுக்கு கௌரவம் வேற கௌரவம். மூய பாரு. சத்தம் போடி. சத்தம் போடா. ஏய், ஏன் எதிரலியே என் கஸ்டமரை இன்சல்ட் பண்றியா? கழுத போடி. எங்க அந்த நாய்? அந்த வாடிக்கைக்காரங்கிட்ட உபதேசமா பண்ற பெரிய பத்திரியா நீ? பத்திரியா தான் நான் இந்த பாழ ஊருக்கு வந்தேன். உன் பார்வையில பட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேசியானே. நீயா தேடி இங்க வந்து விழுந்த? ஆமாயா, வேலை தேடி தர கம்பெனின்னு பேப்பர்ல நீ விளம்பரம் பண்ணியிருந்த. அத பார்த்து உண்மை நம்பி ஊரை விட்டு வந்து நாங்களும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். என்னது? இனிமே இந்த மாதிரி வக்கர புத்தி உள்ளவனுக்கு வந்தா நானே அவனை செருப்பால் எடுப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன்? சொல்லுவியாடி, சொல்லுவியா, சொல்லுவியாடி. ஏன் அவளை அடிக்கிறேன்? விடு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவளை குத்தி கொன்னுருவேன். விக்கி நாயங்க, திங்கிறது ஏன் சோறு? அத மறந்துட்டு என்ன ஏத்து பேசுதுங்க? எங்களுக்கு நீ ஒண்ணு சும்மா சோறு போடல, எங்க சரீரத்தை வித்து நீ சாப்பிடுற. வாடி என் புது பத்தினி, நீ இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? பசி பட்னி பறந்து போனதும் பத்திரித்தனம் வந்துருச்சா? ஏய், சாயங்காலம் 5 மணிக்கு வெளியில போகணும், தயாராயிரு. எங்க? ரெயின்போ ஹோட்டலுக்கு. ஜனா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. ஜனா? நான் வரமாட்டேன், வேற யாராவது கூட்டிட்டு போ. அவருக்கு நீ தான் வேணுமா? மனுஷனாவே சுத்த சோதா. அவன் பொண்ணுங்களை கூப்பிடுறது இன்பத்துக்காக இல்ல, இம்சப்படுத்துறதுக்கு. தேன் எடுக்க முடியாம கல்லால் அடிச்சு கூட்ட ஒடிச்சு வேடிக்கை பாக்குற மிருகம். ஏண்டி கட்டுக்கட்டா நோட்டு கட்ட வீசுறாரே, அது கசக்குதோ? அந்த நோட்டு கட்ட நீயே கட்டிட்டு அழு. அன்னைக்கு குடல் காஞ்சி போய் வந்த, உன் குடும்பத்தை காப்பாத்த சொல்லி கும்பிட்டு அழுத, இன்னைக்கு கொடுத்து போய் பேசுறேன். கும்பாஷேனே சொல்றேன், பழா போனதுக்கு அப்புறம் நான் உன்னை பத்திரி வேஷம் போடல. பழிஞ்சது அழிஞ்சாச்சு. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ராட்சசம் கிட்ட மட்டும் வேண்டாம். சோதா பையன் சுருட்டால சுட்டு சித்திரவதை பண்ணுவான். இத பாரியா, பாட்ட வாங்குறவன் சுட்டையும் போடுவான், கொம்பையும் தீப்பான். சாயங்காலம் 5 மணிக்கு ரெடியா இருக்கணும். இல்ல நான் பேச மாட்டேன், தான் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கணித மேதை சகுந்தலா தேவி இங்கே தானே தங்கியிருக்காங்க? ஆமாம், நான் சமுதாயம் பத்திரிகையிலேருந்து அவங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். எந்த ரூமில் இருக்காங்க? அவங்க 301 இருக்காங்க. ஓ, ரூமில் இல்லை, வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. ப்ளீஸ் பி சீட்டு. ஆ, தேங்க்யூ. Thank you.
Oh, come on, my dear lovebird. Sir, நீங்க கேட்ட அதே பறவையை கொண்டாந்துட்டேன். தெரியும், தெரியும். எனக்காக நீ எல்லாம் செய்வேன்னு தெரியும். மீனா குட்டி, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சா, நீ கேக்குறதெல்லாம் நான் கொடுப்பேன். இரு முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். மீனாவோட தான் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப பழக்கமாச்சே. உங்க ஆசைப்படிலாம் நடப்பா. நான் சொல்லியிருக்கேன். இந்தா, குடி. குடி. நிறைய இஷ்டத்துக்கு ஏத்திக்கோ. குடி எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குது. ப்ளீஸ் வேண்டாம். ஆபரேஷனுக்கு முன்னால மயக்க மருந்து கொடுக்கிறது இல்ல, அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு வாந்தி வரும். குடி 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 குடி. Good girl. Kettle mele nilek. Nilek. Get up. Wonder na kalte. Kale up. மிஸ்டர் பாலன், நாம தேடிட்டு இருக்கமே கஞ்சாபின் கடத்தல் பண்ற ஜனா. அவன் இப்ப ரெயின்போ ஹோட்டல்ல இருக்கிறதா வயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம். இதெல்லாம் ஜாலிடா. இந்த இத வாங்கிட்டு போடா கண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜனா எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? பண்ணுங்க, ரஞ்சனா கொஞ்சம் பார்த்து சொல்லுமா? பாலன், ஜனா மாடிப்படி வழியா தப்பிச்சிடாம பாத்துங்க. நான் இஷ்டப்படுறேன். ஹலோ மிஸ்டர் ஜனா, போலீஸ். போலீஸா? Thank you.
The notorious Lafayette calculator Jenna brutally killed. போலீசாரால் தேடப்பட்ட பிரபல கஞ்சாவின் கள்ளக்கடத்தல் வியாபாரி ஜனா படுகொலை. க்ளோஸ். இனி நமக்கு வேலை இல்ல. குட் மார்னிங் வள்ளி. வெறும் வள்ளி இல்லையா, எஸ்கே வள்ளி. அப்படின்னா சக்கர வள்ளியா? சகல கலா வள்ளி. நீ ஏன் வச்சுக்கிட்டியா? நானா எதையுமே வச்சுக்கிறது இல்லையா? சின்ன வயசுலயே நான் ஆடுவேன், பாடுவேன், கரலா கட்டை சுத்துவேன், கராத்தே சண்டை போடுவேன். பாயிண்ட் பாயிண்ட். ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போலீஸ்ல சேர்ந்த? குடும்ப கஷ்டமா? யோ, நான் தஞ்சாவூர்காரியா, சொந்த நிலம் இருக்கு, சோத்துக்கு பஞ்சம் இல்ல. பொம்பளைங்களை ஆம்பளைங்க கொடுமைப்படுத்துறத பார்த்து கல்யாணத்தையே வெறுத்து நான் போலீஸ்ல சேர்ந்துட்டேன். எந்த பொண்ணுக்காவது எவனாவது கஷ்டம் கொடுத்தா அவன் புருஷனா இருந்தாலும் சரி, போக்கிரியா இருந்தாலும் சரி, முட்டிய பேத்துருவேன். நீ எப்படி பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறாளா? என் விஷயமே வேற. நான் சிதம்பர கேஸ் இல்ல, மதுரை கேஸ். அதென்னயா சிதம்பர கேஸ், மதுரை கேஸ்? சிதம்பரத்துல நடராஜர் ஆட்சி, மதுரையில மீனாட்சி ஆட்சி. அந்த மாதிரி என் வீட்டுல என் சம்சாரம் வச்சதான் சட்டம். அவளை கண்டா எனக்கு ஆட்டம். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் பயப்படுற. பெருசா ஒண்ணு இல்ல. நான் சேலத்துல இருந்தப்ப சிந்தாமணி, சிந்தாமணின்னு ஒரு பொண்ணு, அவளை வச்சு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டேன். ஓஹோ, சேலத்து சிந்தாமணிய? ஐயா, உடம்புல ஒரு புடி சதைய காணோம். நீ நிக்கிறதே இந்த பெல்ட் பலத்துலதான். உனக்கெல்லாம் என்னத்துக்கா சின்ன வீடு, தாக்கு பிடிப்பியா? பாயிண்ட். இதேதான் என் சம்சாரமும் கேட்டா? ஓஹோ, அது மட்டுமா? மேலிடத்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன மாத்த சொல்லி மெட்ராஸ்க்கே கூட்டு வந்துட்டா. அதுல இருந்து அவ கை ஏறிடுச்சு. ஏட்டமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வெளியில ஜீப்ல இருக்காரு, உங்களை வர சொன்னாரு. நீங்க எல்லாம் இங்க என்ன செய்றீங்க? என்ன செய்ய கூடாதோ அத செய்யறோம். புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, புரியுது. வெளியில மசாஜ் மாளிகைன்னு போர்டு இருக்கு, உள்ள மசாஜுக்கான எந்த ஜாமானு காணுமே? நீங்க ஒண்ணு, இங்க நடக்கிறது மசாஜ் இல்லமா, மன்மதலீல. போலீஸ் ஏமாத்துறதுக்காக அப்படி ஒரு போர்டு போட்டிருக்கு. உண்மையிலேயே ஒழுங்கா மசாஜ் நிலையம் வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க கெட்ட பேரை உண்டாக்குறானுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு மிருகங்க தான் வந்திருக்கு. உங்க மாதிரி மனுஷன் வர்றது இதான் முதல் தடவை. எப்படி இருக்கு? கண்டவனங்களுக்கும் முந்தானவ இருக்கிற எங்களை பார்த்து அன்போடு எப்படி இருக்கேன்னு கேட்குற முதல் ஆள் நீங்க தான். மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ஹோட்டல் லிஃப்டில் கொலை செய்யப்பட்ட ஜனாவை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஜனாவை எப்போலேருந்து உனக்கு தெரியும்? இந்த புனிதமான தொழிலில் நான் ஈடுபட்டதுலேருந்து. ரெயின்போ ஹோட்டலுக்கு ஜனா கிட்ட நீயா போனியா? இல்லை சார், நாங்களாம் எங்கேயும் போகிறதில்லை. இந்த கேவலமான காரியத்துக்குன்னு சில கெட்ட புரோக்கருங்க இருக்காங்களே. அப்படி உன்னை கூட்டிட்டு போனது யாரு? விக்கி. வி கிருஷ்ணங்கிறது முழு பேர், விக்கின்னு கூப்பிடுவாங்க. இந்த கழுதிங்களுக்கு இனிஷியல் வேற. அவன் பொள்ளாச்சி மச்சான்னு சொல்லுவாங்க. ஆஹா, பெரிய ஜமீன் பரம்பரை, பட்ட பேர் வேற. விக்கி தான் இந்த ஆபாச காரியத்துல உன்னை ஈடுபடுத்தினானா? இல்ல, இவங்களதான் அப்படி ஈடுபட வச்சான். என் கதை கொஞ்சம் வித்தியாசமானது. அழிஞ்சு போறதுக்காக ஊர்லயே அட்வான்ஸ் வாங்கிட்டு ரயில் ஏறினவனா? காரணம்? பசி வந்தா பத்தும் பறந்துடும் சொல்லுவாங்களே, அந்த பத்துல கற்பும் ஒண்ணு. மானத்தை விட பசி பெருசா? என்ன கேட்டிங்க? மானத்தை விட பசி பெருசானா? வேலை தவறாம சாப்பிட்டு இருக்க உங்களுக்கு பசி பட்டி பத்தி தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், நானும் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழணும்னு கற்பனை கோட்டை கட்டியிருந்தேன். எல்லாமே இடிஞ்சு தூள் தூள் ஆயிடுச்சு. காரணம் வறுமை, பட்டினி, பசி. பசிக்குது
அச்சா ரொம்ப பசிக்குது. பசிச்சா என்ன தின்னு? ராத்திரி கஞ்சி வச்சு தரேன். எந்தினா மீனா குழந்தைகள்ட்ட கள்ளம் பறையுது? வீட்டில் ஒரு மணி அரிசி போல இல்லல்லோ. எங்கேயாவது போய் கடன் வாங்கிட்டு வரேன். எல்லா இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு. இனிமே யாரு கொடுக்க போறா? அச்சா சீச்சி. அச்சா காய்ச்சல் நெருப்பா குதிக்கிறேன். ஜெனி வந்துட்டா செத்து போயிடுவா. போகட்டும் சாகட்டும். தெய்வமே யார் எந்த செய்யும்? இந்த பாடா போன டிவி இன்னும் என்ன கொண்டு போக மாட்டேங்கிறதப்பா. இந்த பாவி இன்னும் எதுக்காமா உயிரோட இருக்கணும்? அச்சா கவலைப்படாதீங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏய் மீனா, என் பணத்தை இன்னைக்கு திருப்பி தரதா சொன்னியே, என்னாச்சு? இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன். வார வாரம் இதையே தான் சொல்லிட்டு இருக்க. எப்படியாவது கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? குடுக்கிறது வேண்டாம், என்ன இருக்கு? வாங்க மாதவன் சார். மீனா, நான் சொல்றதை கேளு. நீ மெட்ராஸுக்கு போ. உன் கஷ்டமும் தீந்துடும், என் கடனும் அடைஞ்சிடும். உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் மெட்ராஸ்ல போய் எவ்வளவு சௌகரியமா இருக்காங்க தெரியுமா? தெரியும். நீங்க மெட்ராஸ்க்கு அனுப்பி வைக்கிற பொண்ணுங்க அங்க என்ன வேலை பாக்குறாங்க, எப்படி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இது வேண்டாம். குடிக்க கஞ்சி இல்லைனாலும் கொழுப்ப பாரு. அடுத்த வாரம் என் பணம் திரும்பி வரல, நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். மீனா, உன் நன்மைக்காக சொல்றேன். இன்னும் ரெண்டு நாள்ல அந்த பார்ட்டி இங்க வர்றாங்க, அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வா. மீனா, அந்த ஆள் சொல்றபடி மெட்ராஸுக்கு போய் அந்த வேலையை பாருமா. வேண்டாப்பா, அது ரொம்ப பயங்கரம். அப்படி என்ன வேலையம்மா? பெத்த தகப்பன் கிட்ட ஒரு பொண்ணு சொல்லக்கூடியது இல்லப்பா. அச்சா, ராமு துபாயில இருந்து வந்துட்டாருனா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். ராமோ ராமோன்னு தினமும் நீதான் சொல்லிட்டு இருக்கே தவிர அவன் வந்த பாடில்ல. அப்படியே வந்தாலும் அவன் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீத்துருவான்னு என்னம்மா நிச்சயம்? அவனை மறந்துடுமோளே. இல்ல அச்சா, அவர் பணத்தோட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல நிச்சயமா வந்துருவாரு. டெலிகிராம். என்னம்மா? அச்சா, என் ராமு கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரா? யாரும் எதுவும் கடன் தர மாட்டேங்கிறாங்க, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. எந்த மோனே சேச்சி? எந்தடா சேச்சி, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கலன்னா உன் தம்பி பொழைக்க மாட்டாமா? சேச்சி, நான் செத்துடுவேன். இல்லடா, இந்த அக்கா உன்ன சாக விட மாட்டேன். நிச்சயமா உன்ன சாக விட மாட்டேன். உயிரை காப்பாற்ற முடியாத அந்த பாழா போன மான இருந்தேன்னா இல்லாம போன என்ன? ஏழைக்கு மான வேண்டாம், ஏழைக்கு மான வேண்டாம். பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி. பிள்ளை
பிள்ளைக்கு பால் இல்லை பாலுக்கு காசில்லை பசி வந்த பிள்ளை துடிக்கின்ற போது வெட்கம் இனி ஏது விலையொன்று கொடுத்தான் விதி என்று சுமந்தாள் விலையொன்று கொடுத்தான் விதி என்று சுமந்தாள் நதி எங்கும் தண்ணீர் இவள் சிந்தும் கண்ணீர் பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி எந்த தம்பியோட உயிரை காப்பாத்த என் கற்ப மேல பேசி அட்வான்ஸ் வாங்கினேனோ அந்த தம்பி என்ன விட்டு போயிட்டா என் கற்பு என்ன விட்டு போயிடுச்சு இன்ஸ்பெக்டர் சார் அன்னைக்கு இந்த புரோக்கர் மூலமா நான் விக்கி கிட்ட வராம நேரா உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திருப்பீங்களா கெட்டவளை கைது செய்யறதுக்கு சட்டம் இருக்குதே தவிர அந்த சட்டத்தால பட்னியை போக்க முடியுமா நோயை குணப்படுத்த முடியுமா மானத்தை விட பசி பெருசான்னு கேட்டீங்களே இப்ப சொல்லுங்க பசிய விட மான பெருசா வயிற்றுக்கு சோறு போட வழிய காணும் வாய் கிழிய பேசுறீங்களே மானோ கற்பு மண்ணாங்கட்டி I'm sorry extremely sorry நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக உங்க சரீரத்தை வித்து சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தப்பு சார் எந்த பொண்ணுமே விரும்பி வேசி ஆகுறது இல்லை விதி அவ்வளவு அப்படி ஆக்கிடுது எங்க மாதிரி பொண்ணுங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கண்ணீர் கதை இருக்கு கவலைப்படாதீங்க அபலைகள் இல்லத்துல நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ரொம்ப நன்றி சார் ஜனா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம் விக்கிக்கும் ஜனாவுக்கும் விரோதம் உண்டா தெரியாது சார் விக்கிக்கு வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கா அது உங்க யாருக்கா தெரியுமா எங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது சார் ஒருவேளை அவன் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருந்தால இருக்கலாம் ரெண்டு மூணு தடவை என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கான் பீச் ரெஸ்டாரண்டா அது கோர்னர் மிஸ்டர் துரைராஜ் இல்ல மிஸ்டர் துரைராஜ் இந்த பிம்பு கூட்டத்துக்கே அவன் தான் தலைவன் ஐயோ இந்த நாட்டுல எதுக்கு தான் தலைவன் இல்ல எஸ் தேங்க் யூ அந்த விக்கி துரைராஜ் ஜெயபிரகாஷ் மூணு பேரும் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா சீட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கம் ஆன் லெட்ஸ் கோ ஜனா நமக்கெல்லாம் ஒரு நல்ல கஸ்டமர் பாவம் அநியாயமா போயிட்டார் இனிமே அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விக்கி ஜனா கொலை சம்பந்தமா போலீஸ் உன்னை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு நீ ஜாக்கிரதையாரு போலீஸா ஐ டோன்ட் கேர் Thank you.
ஓடி தானுங்களா? ஏய் எங்க போய்டுவானுங்க? விட்ட மாட்டேன். வாங்கடா. வாங்கடா. புடிக்காம மட்டும் விட போறது இல்லடா. நானா நானா நானா. என்னய்யா கண்ணய்யா? எப்படியா? தக்கறியா? சரியா. இஸ்கவல்லி நீ சங்கீதத்தல மட்டுமல்ல சண்டையில சகலகலாவல்லி தான். தேங்க் யூ. ஆமா உனக்கு யாரு வாத்தியாரு? சகலகலா வல்லவன். அது கமலகாசன்ல அவரே தான். துரைராஜ் ஜெயபிரகாஷ் பொள்ளாச்சி மச்சான் என்கிற விக்கி ஆகிய மூவரும் தப்பிவிட்டனர். விக்கி Yes. Inspector Raja here. Padako sir. Na dancer Raki pesuren. Enoda address number 15 Badshah Theru Triple Gain Banu Chandra Veda. Sir, neenga thedigittu irukra Vicky innikku raathri inge varapora sir. Enna? Vicky anga varaporana? Avana unakku eppadi theriyum? Avan oru dance paitiyam. Adikadi inge vande enakku thondra kudupa. Avana pidichittu poitingna na konja nimadiya irpen sir. अरे लड़की कौन कोड़े फोन मेले नहीं पेश रहा आधे बंदे पालक काटने दे फिर ये लक्ष्य दिपति बंदर करे अबे के ये डांस पाकर मा लक्ष्य दिपति अच्छा अच्छा बड़े बवाल मीनू नंबर पुड़ी करा अवन कुवन्ने पुड़ी चा लक्ष्य लक्ष्य माँ कोड़ पा इंगे गुंडा हेलो बड़े साहब नंबर बानु चंद्रा पेश रहा நமஸ்தே நமஸ்தே நம்பல் பம்பை மேல இருந்து வந்திருக்கான் நிம்பல் மலபார் மேல இருந்து வந்திருக்கான் நம்பல்க்கு மலையாளம் நஹி மாலும் நிம்பல்க்கு ஹிந்தி மாலும் 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 தோடா தோடா மாலும் விக்கி விஷயம் சாப் இன்னைக்கு ராத்திரி நம்ம ஓட் மேலே நம்ம புண்ணு ஆடுறா நிம்பல் வரா கச்சடா கொட்டும் நஹி अच्छा आलूंगो, कुंजू पैर ना भरा, आप आएगा ना? आएंगे, आएंगे, जरूर आएंगे, अवश्य आएंगे। वली? सर? नी अंदर डांसर राखी है संदेची, नाम आंगे वारा पूरा तो पति कलंद बेसिक है। यस सर।
பாக்க வந்த இடத்துல ரிவல்வர் எதுக்கு? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. அரெஸ்ட் பண்றதுக்கா? நீங்க யாரு? உன் மாமியார் வீட்டாருங்க. புரியல? போலீஸ் மச்சான். போலீஸா? ஐயோ. எஸ்கே வள்ளி, நீ இவனுக்கு விளங்க மாட்டே. நடத்துவிய என்னங்க செய்யறது? வயித்து பொழப்பு. உன் வயித்து பொழப்புக்கு ஏன் வயித்தறிச்சல ஏன் குட்டிக்கிற? வாய முழுடி காட்டி கொடுத்த கழுத. சரிதான், நிறுத்திடா. இந்த கித்தாப்பும் மத்தாப்பும் வேற இடத்துல வச்சுக்க. இது போலீஸ் ஸ்டேஷன், பட்டைய கிளப்பிடுவாங்க. ஜாக்கிரதை சார். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஓகே. ஆனா இவ என்ன இன்சல்ட் பண்றத பொறுத்துக்க மாட்டேன். நான் இல்லைனா இவளுக்கு ஒரு வாய் சோறு கூட கிடைக்காது. நான் இல்லைனா உனக்கு ஒரு துண்டு பீடி கூட கிடைக்காது. பொறுக்கி பொறுக்கி பாத்தீங்களா? பாத்தீங்களா சார்? பரவாயில்ல, இருக்கட்டும். ஏப்பா விக்கி, விக்க வாங்க, வீடு, நிலம், தோப்பு, துறவு, லேவாதேவி, இப்படி நாட்டுல எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு போயும் போயும் பொண்ணுங்களுக்கு தானா நீ புரோக்கர் வேலை பார்க்கணும்? அடப்பாவி, இதுகதானே மானகட்டு போய் வலிய வந்து ஏன் கால விழுகுதுங்க? முட்டாள், அவங்க கெட்டு போனது யார் காரணம்? இந்த மாதிரி சமூக துரோகி தான். சமூகத்தை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல இந்த மாதிரி துரோகி பசங்களை தூக்கல போடணும்.
வீட்ல சாப்பாடு சரியில்லைனா ஹோட்டலுக்கு போறது இல்லையா அது மாதிரி தான இதுவும் இதுல என்னங்க தப்பு ஷட் அப் யூ ஸ்கவுண்டரல் வெக்கம் கட்ட வேலக்கி விளக்கம் வேறயா இவன லாக்கப்ல தள்ளுங்க சார் 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 அர்ச்சனா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீ வேணுமானு கேப்பீங்க அதனால இப்பவே ஆர்டர் கொடுத்துறேன் முட்டையோட ஒரு முழு பிளேட் சிக்கன் பிரியாணியும் மட்டன் குருமாவும் ஸ்பெஷல் மசாலா டீயும் வரவழைச்சிருங்க அப்பதான் இந்த உடம்பு தாங்கும் வீடா போடா போ மேன் நான் வரேன் சார் பக்கி இப்ப நீ எங்க போற சித்தாள் வேலை செஞ்சாவது என் வயித்த கழுவிக்கவனே தவிர இனிமே அந்த நரகத்துல போய் விழ மாட்டேன் இது சத்தியம் சந்தோஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ உதவி செய்திருக்க உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த ஆம்பளையும் முன் வர மாட்டேன் நோ நோ அப்படி சொல்லாத உனக்கு வாழ்வு கொடுக்க யாராவது ஒருத்தன் வருவான் எஸ் பார்க்கலாம் இதோ கூப்பிடுறேன் தாதா உனக்கு ஃபோன் யாரு வேற யாரு ஓ ஹீரோ தான் பேசு ஹலோ நான் ராதா பேசுறேன் இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு பிரஸ்ல நிறைய வேலை இருக்கு நாளைக்கு லீவு தா முடிஞ்சா வரேன் ஓகே பாய் ராதா உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் வருது அப்ப நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆமா ஆனா இப்போ இப்ப மட்டும் என்ன ஒண்ணும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்குமே பொறுப்பு அதிகமாயிடுச்சு நான் எடிட்டருக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதென்னமோ உண்மைதான் ரிப்போர்ட்ஸ் சொன்னதா ஞாபகம் வருது போன வாரம் ரெயின்போ ஹோட்டல் லிஃப்ட்ல ஒரு கொலை நடந்துச்சே நீ கூட அத பத்தி பத்திரிக்கையில விரிவா எழுதியிருந்தியே ஆமா அந்த கேஸ் சம்பந்தமா விக்கிங்கற ஒரு பிம்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கேன் அவனை காட்டி கொடுத்தவ ஒரு டான்சர் சந்தர்ப்ப வசத்தால பிம்புங்க கையில சிக்கி கெட்டு போனவ அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் முறப்படி தன்னை கட்டிக்க எவனுமே வரமாட்டான்னு அவ சொல்ற யாராவது ஒருத்தன் வருவான்னு நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற வரமாட்டா அப்படியே அவளை கட்டிக்கிட்டாலோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ அவனோட ஆசை அடங்கினதோ பழச ஞாபகப்படுத்தி அவளை குடும்பப்படுத்துவா என்ன கேட்டா புதிய நரகத்துல போய் விழறத விட பழைய நரகமே மேல் அப்படின்னா ஆம்பளைங்க எல்லாரும் கெட்டவங்கங்கறிய ரொம்ப பேர் அப்படிதான் நான் கூட வா நோ பேர் அதை நான் பார்க்க கூடாதா லேடிஸ் பேக்கெல்லாம் திறந்து பார்க்க கூடாது அதுக்குள்ள என்னென்னமோ இருக்கும் ஓகே ஓகே ராதா நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த பிம்புங்க கொலை செய்யப்படுறதுக்கு ஆதரவா நீ பத்திரிக்கையில எழுதுறியே ஆமா அதுக்கு இப்ப என்ன அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க அதனால உனக்கு ஆபத்து வரும் ஜாக்கிரத நான் உங்களுக்கு ஒரு சின்ன சைக்காலஜி சொல்றேன் குற்றவாளிங்க உடம்புல பலசாலியாவும் உள்ளத்துல கோழைங்களாவும் இருப்பாங்க நிரபராதிங்க உடம்புல வலிவு இல்லைனாலும் உள்ளத்துல ஒரு துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த துணிச்சல் எனக்கும் இருக்கு வாங்க போலாம் சார் சரி சரி நீங்க எங்க இந்த பக்கம் சார் இந்த பார்க்கல கரும்பு ஜூஸ் விக்கிற கண்ணாயிரத்துக்கும் கடலை விக்கிற கந்தனுக்கும் கை கலப்பு இந்த கடலை விக்கிறவனோட கைய கரும்போட சேர்த்து வச்சு ஜூஸ் புழிஞ்சிட்டா அந்த கண்ணாயிரம் அது சம்பந்தமான கேஸுக்கு தான் என்கொயரி பண்றதுக்கு சாரை கூட்டிட்டு வந்தேன் எஸ் எஸ் Mr. Balan, this is Ms. Radha, the famous reporter of Samudayam. Radha, this is Mr. Balan, S.I. Hello. Sir, I'm going to see you here. Yes, sir. I'm going to see you. Where? Your eyes. You're a kavi. A kavi is coming, sir. I'm going to see you in the morning. That's all. Mr. Balan, yes, Radha is coming to me. Oh. My advance congratulations. Thank you. நான் அட்வான்ஸ் சார். உனக்கும் thank you. எடுத்த சார். லோகம் மாறிடுது, காலம் மாறிடுது, மனுஷாலும் மாறிட்டா. கோயிலல பத்தி பத்திரிக்கையில எழுதினா யாராவது படிப்பாளா? நீங்க படிப்பீங்களா? கொலைகள பத்தி எழுதினா ஜனங்க விழுந்து விழுந்து படிக்கறா. உண்மைதான். அதுல இந்த பிம்புங்க கொலை பத்தி ராதா எழுதறத படிக்கும்போது
எனக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் ஏற்படுது. கொலை பண்ணணும்னா? சார், நீங்க சொல்றது 100% உண்மை சார். ராதா எழுதுறத படிக்கிறப்ப எனக்கே அது இல்லாமலே ஒரு கிக் வருது. ஐ சீ. டு பீ ஃபிராங்க் வித் யூ, நம்ம ராதா பத்திரிகை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து பத்திரிகையோட சேல்ஸ் அமக்களமா ஓஹோன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போற சார். என்னோட இன்க்ரிமெண்ட் கவனிச்சா கொஞ்சம் தேவல. கவனிப்பா. சரி. ராதா, இன்னைக்கு ராத்திரி கிரீன்லண்ட்ஸ் ஹோட்டல்ல சைலஜாங்கிற கேபரே டான்சரோட ப்ரோக்ராம் இருக்கு. அவளை நீ பேட்டி கண்டினா ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா போறேன் சார். அப்புறம் என்ன? வித்தியாசமா எழுதுறதுக்கு நம்ம ராதாக்கு சொல்லியா கொடுக்கணும். அம்மா, உங்ககிட்ட எழுத்து திறமை இருக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு சார் இருக்கார், வாசிக்கிறதுக்கு ஜனங்க இருக்க, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க நான் இருக்கேன். தூள் கலப்பு. பூங்கொடி பச்சை பைங்கிரி பக்கம் வந்தாடு.
பேட்டி நாளைக்கு பேப்பர்ல போட போறீங்களா? தாராளமா போடுங்களே. பிஸ்கி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இஷ்டத்துக்கு குடிக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல துணிமணி போட்டுக்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரீரத்தை காட்டினாதா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணும்னு அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை விக்கிறது தப்பு இல்லையா? மானம் அது எப்பவோ போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. இப்போ நீங்க நினைச்சா யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்தலாம். எனக்கு ஏற்பட்ட கலங்க உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா இப்படி உருப்படாத உபதேசம் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா என்னால அத நினைச்சு கூட பார்க்க முடியாது. மானம் போனதுக்கு அப்புறம் உடம்பு வித்து வயிற்று கழுவுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அதை விட மானத்தோட பட்டினி கடந்து சாகிறது எவ்வளவோ மேல். நான் விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு கோழை. எனக்கு சாகிறதுக்கு துணிச்சல் இல்ல. வெளிப்படைய நான் சிரிச்சிட்டு இருக்கேன், அந்த மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் என் ஊருக்கு திரும்பி போக முடியாது. என் சொந்தக்காரங்க முகத்துல நான் முழிக்க முடியாது. ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்த எனக்கு அருகதை கிடையாது. எனக்கு அருகதை கிடையாது. ஷைலஜா, ஷைலஜா ப்ளீஸ், ஷைலஜா ப்ளீஸ் அழாதீங்க. பாவப்பட்ட இந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிற அந்த வெக்கங்கட்ட வியாபாரி நீதானா? நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. Shut up. Get out. I say you get out. My dear Shailaja. Shut up, you scoundrel. நீ தானே வாழ்க்கை நாசமாக்கின. ஏ வயத்தை காட்டி ஓ வயத்தை வளர்க்கிற மானம் கெட்டவன போட வெளிய. Shailaja. I say you get out. மூன்று
எடுத்த சார் நியூஸ் பார்த்தல மீண்டும் ஒரு கொலை கிங் ஆஃப் பிம்ஸ் அதாவது பிம்ஸ்களின் மாமன்னன் துரைராஜ் கொலை அது எங்க கற்பு கரசி கண்ணையின் சிலைக்கு பின்னால இதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டவுட் சார் என்ன கண்ணகி தான் கொலை செஞ்சிருப்பாங்களா இருக்கல என்ன சார் இது கண்ணகியா இப்படி வாழமரத்தை சீவரா மாதிரி வரிசையா சீவி தள்ளுறது யார் தெரியுமா ஒரு பெண் அது எப்படி சார் அவ்வளவு டெஃபினட்டா சொல்றீங்க அட நோக்கு இந்த கொலைய பத்தி ஒன்னு தெரியாதுமா நீ பச்சை குழந்தை நான் சொல்றேன் அந்த அர்த்த ராத்திரியில கும் இருட்டுல கண்ணகி சிலைக்கு பின்னால அந்த காளி பைய ஏன் போகணும் திஸ் இஸ் மை க்வெஸ்சன் இதுதான் என் கேள்வி பதில் குறிப்பிட்ட ஒரு பொண்ண அந்த காளி பைய அப்படியே கடத்திட்டு போய் கத்தியை காட்டி பயமுறுத்தி பலவந்தம் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும் அதுக்குள்ள அந்த பொண்ணு ரொம்ப நேக்கா அவங்கிட்ட இருந்து கத்தியை பிடுங்கி கழுத்தை சதக் பண்ணிருக்கணும் திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட் மை லார்ட் இது என்ன கோட்டா மிஸ்டர் நீலகண்டன் ஐ அம் சாரி ரொம்ப உளறிச்சு வச்சுட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி துணிச்சல் எந்த பொண்ணுக்கு வரா சார் இந்த காலத்து பொண்களுக்கு எல்லாம் வரியா வாசம்தான் அத என்ன பிம்சா பார்த்து கொலை செய்ய போறானுங்க அப்படி ஒரு வேண்டுதல் போட்டுருக்கு சார் வேற ஒண்ணும் இல்ல சார் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு புரோக்கரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க சோ இந்த புரோக்கர் இனத்தையே பூண்டோட அழிச்சுன்னு கங்கணம் கட்டிண்டு ஒவ்வொரு புரோக்கரா பார்த்து சதக் சதக்னு கொலை பண்ணிட்டு இருக்க சிம்பிள் மிஸ் ராதா இது வரைக்கும் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க என்ன கேட்டா நானா கொலை செய்யறேன் நீங்க தானே அதை பத்தி ஆர்வத்தோட எழுதுறீங்க இந்த சமூகம் திருந்தணும் அதுக்காக தான் நான் எழுதுறேன் எப்படியோம்மா கண்ணா பின்னானு கண்டவா கெடுத்து அறக்காம கர கச்சிதமா பிம்ஸ்களா பார்த்து செலக்ட் பண்ணி கொலை பண்ற கொலையாளிக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இனிமே பிம்ஸ் தொல்லை இருக்காது அதனால போலீஸ்க்கு வேலையே இருக்காது நீ இல்லங்கிறது முடிவாயிடுச்சு அம்மாடி அநியாயமா அர்ச்சனா அபிஷேகத்தோட என் சட்டை கிழிஞ்சதா மிச்சம் ஏ சார் நான் குலகாரம் இல்லைங்கிறது எப்படி முடிவாச்சு நீ உள்ளே இருக்கும் போதே உங்க தலைவர் துர்ராஜோட கழுத்தை சுத்தமா சீவிட்டாங்க அதனாலதான் நீ கொலை செய்யலங்கிறது முடிவாயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் விக்கி நீ போலாம் வேண்டாம் சார் 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 வெளியில போனா என்னையும் கொண்டுருவாங்க சார் சார் மூணு வேளையும் வெறும் டீயும் பண்ணுகிற சாலை போது சார் உங்க லாக்கப்லயே உயிரோட பாதுகாப்பா பத்திரமா இருப்பேன் சார் என்னை காப்பாத்துங்க சார் உங்க சகோதரா நினைச்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க லாக்கப்ல வச்சிருக்கிறதும் வெளியே அனுப்புறதும் என் இஷ்டம் இல்ல சட்டப்படி தான் நான் செய்ய முடியும் யூ கேன் கோ சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் அரெஸ்ட் ஆகும் போது உங்ககிட்ட இருந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் பூட்ஸ் கீழே கிடக்கு கத்தி மட்டும் தர மாட்டேன் வாங்கிட்டு வெளியே போடா நான் இங்கே தங்கிறேன் சார் பொள்ளாச்சி மச்சான் இது போலீஸ் ஸ்டேஷன் மசாஜ் மாளிகை இல்ல உன்னை வச்சு மசாஜ் பண்றதுக்கு அடம் பிடிக்காம போயிடு மச்சான் அம்மா நீங்களாவது சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க அம்மா என்ன யார் ராப்பிச்சக்கார மாதிரி அம்மா தாய் எனக்கிட்டு அம்மா இப்ப நீ போக மாட்டேன் சார் சே பாலன் டேக் ஹிம் அவே இந்தா புடி இதை 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 எடுத்துட்டு எடுத்துட்டு அம்மா சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பிம்ப் விக்கி விடுதலை கொலையாளி அல்ல என்று போலீசார் முடிவு கொலை 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 விடுதலை செய்யப்பட்ட பிம்ப் விக்கி கழுத்தறுக்கப்பட்டு பயங்கரப்படுகொலை உங்க கூட்டத்தையே கூண்டோட ஒழிச்சாத்தா இந்த சமூகம் உருப்படும் நண்பர்களே இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம தொழில நல்ல பேரும் புகழோடும் இருந்துட்டு இறந்து போன நம் தலைவர் துரைராஜ் தோழர் விக்கி இவங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் கொஞ்ச நேரம் மௌனமா இருப்போம்
இப்போ பேச ஆரம்பிக்கலாம். என்னத்தை பேசுறது? நம்ம கூட்டத்தில வாரத்துக்கு ஒரு தலை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. தலைவர் போன ரெண்டு நாள்லயே பாவம் பொள்ளாச்சி மச்சானும் போயிட்டான். அடுத்தது நம்மள யாருன்னு தெரியல. இப்படியே பயந்து எத்தனை நாளைக்கு தான் வாழ்றது? ராத்திரியில கூத்தும் கும்மாளமா இருந்த நாம இப்ப பூனை மாதிரி பயந்து பதுங்கி வாழ வேண்டியிருக்குது. அந்த கொலகார நம்ம கூட்டத்தையே கதிகலங்க வைக்கிறான். கொலையாளியை கண்டுபிடிச்சு தூக்குல போடுறத விட்டுட்டு போலீஸ் நம்மள என்ன வேட்டையாடுறது? நேத்து நான் இல்லாதப்பா போலீஸ் ஆத்துல பூந்து அஞ்சு உருபடிகளை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிட்டா. எல்லாரும் கவனிங்க, அந்த பயங்கரமான கொலையாளி நம்ம பிசினஸ் சேர்ந்தவங்களை மட்டும்தான் கழுத்த சீவறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு நம்ம மேல ஏதோ வெறுப்பு ஏற்பட்டு நம்ம கூட்டத்தையே அழிக்க திட்டம் போட்டு தீத்து கட்டுறான். பொதுமக்களும் பத்திரிகைக்காரங்களும் அவனுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம பிசினஸ் நிறுத்திடுறது நல்லது. ஆமா, இல்லனா அடுத்த கூட்டம் போடும்போது இதுல பாதி பேர் உயிரோட இருப்பாங்கிற சந்தேகம். ஹலோ, ஹுஸ்லே சாப் டெலிபோன் வந்துட்டேன். உசில மணி தான் பேசுறேன். என்ன பொண்ணா, அந்த பிசினஸ் எல்லாம் ஊத்தி மூடியாச்சு, வெட்டலா கடை வைக்க போறேன். பிரதரு, நன்னாரி சர்பத்து வேணும்னா கேளுங்க, குடிக்கிறேன், உஷ்ணம் குறைஞ்சிடும், வச்சிடுங்க. அழகிறானு. எஸ், கதா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்ட் வாரண்டா? ஆமா, மேலெடுத்த உத்தரவு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னா அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நானே சொல்லிட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமா, என் கல்யாணத்தை பத்தி அடிக்கடி அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் உன்னை பத்தி சொல்லிட்டேன். நீ இல்லாம எனக்கு கல்யாணமே இல்லைங்கிறதையும் சொல்லிட்டேன். அம்மா உடனடியாக உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டுவான்னு சொன்னாங்க. ஏய், என்ன உட்காந்து வா, போலாம். ஐ அம் சாரி, நான் பிரஸ்ஸுக்கு போனோம். அதை தெரிஞ்சுதான் இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நானே பிரஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ நீ வரல, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். கம் ஆன், சீக்கிரம் ராஜா சொல்லிட்டு வா, சீக்கிரம். அம்மா will be waiting for you. வரதா? ஏன் உள்ள கூச்சப்படுற? இது உன் வீடு தானே? ம், அம்மா இங்க இருக்கேன்பா. அம்மா, உங்க வருங்கால மருமக வந்திருக்கா. வணக்கம்மா. வாமா, அம்மாவோட பேசிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். வாமா உள்ள வா. ராஜாவனை பத்தி நிறைய சொல்லிருக்காமா. நான் உன்கிட்ட உன கூட்டுற சொல்லி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்பதாமா வந்திருக்க. தினம் வேலைக்கு போறதுனால நேரமே கிடைக்கிறது இல்லம்மா. அப்படி என்னமா வேலை வேண்டியிருக்கு? விட்டுற வேண்டியதானே? நான் சொல்ல வேண்டியதை எங்க அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா ராதா, உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா வீட்டு பொறுப்பை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்குவேன். நீ பதில் சொல்றத பொறுத்துதான் முகூர்த்த தேதி குறிக்கணும். இந்த மாசமே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆமா ராதா. என்ன ராதா அப்படி யோசிக்கிற? என் கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஏன்? ஒண்ணும் இல்ல, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. உன் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் தீர்த்து வைக்கணும்னு அம்பால வேண்டிக்கமா. ராதா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நீ என்ன பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜா, அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் மனசை விட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அதில்ல ராஜா, நான் சொல்ல வந்தது எதுவுமே நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நானும் அம்மாவோ உன் விருப்பத்துக்கு விரோதமா நடந்துக்க மாட்டோம். உன் விருப்பப்படியே நீ தொடர்ந்து வேலைக்கு போலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான். ராஜா, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க.
இனி எனக்கு பொறுமையே கிடையாது. அதே இதை சொல்லி நம்ம கல்யாணத்தை தள்ளி போடாத. முகூர்த்த தேதியை நானே முடிவு பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, என்ன பேசவே விட மாட்டீங்களா? எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, கடைசியா நீ என்ன செய்யலாம் நினைக்கிற? ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம் இருக்க. கருப்பு பறிப்போன உன் கதையை ராஜா கிட்ட சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல, அதனால எல்லாத்தையும் விவரமா லெட்டர் எழுத போற. ஆமா, முதல் நம்பர் முட்டாள்தனம். என் ஆத்மாவுக்கு ஆறுதல் வேணும், என் மனசாட்சிக்கு அமைதி வேணும். அப்படின்னா உன் கழுத்துக்கு மாங்கல்யம் வேணும். நடந்தத மறைச்சிட்டு நான் தாலி கட்டிக்க விரும்பல. நீ கெட்டவ இல்ல, கெடுக்கப்பட்டவ. தெரிஞ்சு செய்யறது தப்பு, தெரியாம நடக்கிறது விபத்து. உனக்கு ஏற்பட்ட விபத்துக்கு காரணம் சந்தர்ப்பம், சமூகம். என் உள்ளத்துல இருக்கிற குற்ற உணர்வோட நான் எப்படி அவருக்கு உண்மையான மனைவியா இருக்க முடியும்? அதனால நடந்தத சொன்னா ராஜா என்னை வெறுத்துடுவாரு. வெறுத்துட்டு வேற யாரையாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. தப்பு கணக்கு போடுற, விடையும் தப்பாவே இருக்கும். இந்த காலத்துல ராஜா மாதிரி ஒரு பெண்ணுடைய ஆத்மாவை காதலிக்கிற ஆண்கள் ஆயிரத்துல ஒருத்தர் இருந்தா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ராஜா பத்தி நீ சொன்னதை வச்சு சொல்றேன், தனக்கு ஏற்பட்ட காதல் தோல்வியை தாங்க முடியாம அவர் தற்கொலை செஞ்சுக்கலாம். அதுக்கு நீ ஏன் காரணமா இருக்கணும்? என்ன கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிட்டா அப்ப அவரால் அதை தாங்க முடியுமா? முதல்லயே நீ சொல்லிடுறேன்னு வச்சுக்க, அதை கேட்டதுக்கு அப்புறமும் ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா? எந்த ஆம்பளையும் அப்படி விரும்ப மாட்டாங்க. ராஜா விரும்புறாரு, அப்ப நீ என்ன செய்வ? உன்னை தவிர வேற எந்த பெண்ணையுமே கட்டிக்கிறது இல்லைங்கிற முடிவோட இருக்கிற ஒரு நல்லவர் மனசை அனாவசியமா கழிச்சு உன் வாழ்க்கையையும் வீணாக்கிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? கணவருக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியமும் மனைவி கிட்ட இருக்க கூடாது. இது என் கொள்கை. உன் கொள்கையை தூக்கி குப்பை தொட்டில போடு. வைத்தியம், மனைவிக்கு தெரியாம எத்தனையோ ரகசியங்களை கணவன் மறைக்கிறது இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆயிரம் ரகசியம் இருக்கலாம், அதையெல்லாம் அவருடைய மனைவி கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீ பத்திரிகையில எழுதுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் பேனாவில இருக்கிற தெளிவும் தீர்மானமும் பேச்சில இல்ல. உண்மையை மறைச்சு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனசும் களங்கமாயிடுமோன்னு பயப்படுறேன். நீ இப்பவே மனோவியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற, எதிர்பாராம நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நினைச்சு நினைச்சு உனக்கு நீயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு தவிக்கிற. நீ பரிதாபத்துக்குரியவளை தவிர பாவத்துக்கும் சாபத்துக்குரியவ இல்ல. பல வருஷங்களுக்கு முந்தி இனக்கலவரத்தினால பாதிக்கப்பட்டு களங்கமான எத்தனையோ அவலை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவரோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? பலவந்தத்தினால் கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள எந்த ஆண்மகன் முன் வருகிறானோ அவன் ஆண்டவனின் சன்னதியில் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆசீர்வாதம் ராஜாவுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை கணவரா அடைகிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை. 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 என்ன இன்னும் அலங்காரம் முடிஞ்ச படலையா? மாப்பிள்ள ஊர்வல வந்துகிட்டு இருக்கு. வா வா, செம பியூட்டி. நான் மட்டும் மாப்பிளையா இருந்தா பொண்ணு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். மூஞ்சி. சரி சரி, எல்லாரும் வாங்க, ஆர்த்தி கரைச்சி ரெடியா வைக்கணும். மாப்பிள்ள அதுக்குள்ள வந்துருவார். ஹலோ மிஸ் தாதா. ஹாய் ஷைலஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. உட்காருங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் என் மாதிரி கல்யாணம் பொண்ணாகணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். கல்யாணம் எனக்கா? நான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காத ஜென்மம். பழசெல்லாம் மறந்துடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் அதை பத்திலாம் நினைக்கிறதே இல்லை. சரி, இப்ப அதுக்கு என்ன? மிஸ் ராதா, விஷ் ஆல் தி ஹாப்பினஸ் இன் தி வேர்ல்ட். தேங்க்யூ. யூர் வெல்கம். வரேன்.
அதான் இந்த போட்டோல உங்க கூட இருக்குது யாரு? என் தங்கச்சி அருணா. இப்போ அவங்க எங்க அம்மாவுக்கும் எனக்கும் தெரியாம யாரோ ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை பத்தி எந்த தகவலும் இல்லை. இந்த சந்தோஷமான நாள்ல கூட என் மனசு உறுத்துறது அவன் ஞாபகம் ஒண்ணுதா. எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியாவது அவங்க வரமாட்டாளான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி இனி எப்பவுமே வரமாட்டாங்க. அந்த புண்ணியவதி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. போய் சொல்லி உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பாவி அவளை பல பேருக்கு பத்தினியாக்கி விபசாரத்துல ஈடுபட வைக்க நினைச்சா. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சித்திரவதை பண்ணாங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அழாதீங்கிறதா, தைரியமா இருங்க, எழுந்திருங்க. என் தங்கையோட சாவுக்கு காரணமான அந்த சதிகாரம் யாருன்னு சொன்னீங்க? ஜெயபிரகாஷ். அவன் இப்ப எங்க இருப்பா? இப்பதான் எங்க பார்த்தாலும் பிம்பங்களை கொலை பண்றாங்களே, அதுக்கு பயந்துட்டு ரெயின்போ ஹோட்டல் தான் பதுங்கிட்டு இருப்பான். ராதா, இந்த சந்தோஷமான நாள்ல அந்த சண்டானனை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? தைரியமா இருங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். ஹலோ ரிசப்ஷன், ஜெயபிரகாஷ். எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க, நேர்ல வந்தாலும் உள்ள விடாதீங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. அரை டஜன் சோடா வச்சிருக்கேன் சார், அதுக்கு வேண்டிய பக்கவர்த்திங்கெல்லாம் வச்சுட்டேன். மேற்கொண்டு அது இது ஏதாவது ஒண்ணு வேண்டாம், போயா சார். வரேன் சார். புல்ஷிட். Thank you, sir. Thank you. Dada. Dada. Yenga poita? Yen? Yaar nee? Eppadi inga vanda? Yaar unna ulla vittadhu? Vakkil kekkra maadhiri varusa varusiya kelvinga. Enna paathu nee bayapada venda. Naa oon jaadi. வர்க்கத்தை சேர்ந்தவன். சே, இது என்ன ஓட்டலா இல்ல சத்திரமா? நான் அவ்வளவு சொல்லி எப்படி அவங்க உள்ள விட்டாங்க? ஐ வில் பேங்க் தி ப்ளட்டி மேனேஜர். ஆ பாவம், மேனேஜர் என்ன செய்வாரு? போக நுழைய முடியாத இடத்துல போலீஸ் நுழையோ, போலீஸும் நுழைய முடியாத இடத்துல என் மாதிரி பொண்ணுங்க நுழைஞ்சிருவாங்க. புரியலையா அவனுக்கு? என்ன பெரிய பிம்பிளி. ஆ லுக் ஹியர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்க. என்கிட்ட இப்ப யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க. நான் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே தவறான இடத்தை சேர்ந்தவங்கதா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புதுமுகம், அதனால ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு ராணி. இரவு ராணி. விஸ்கிய குடிச்சாதான் போத வரும், என் விழிகளை பார்த்தாலே போத வரும். வந்தத விடாத, வராதத தொடாத. ஷட் அப், நீ எனக்கு தேவையில்லை, இங்க இருந்து போயிடு. விக்கி உன்னை கேடின்னு தான் சொன்னா, பேடின்னு சொல்லல. விக்கி அவன் உனக்கு தெரியுமா? இந்த குயிலுக்கு கூடு அவன்தான். பிம்புங்க வரிசையா கொலை செய்யப்படுறத பார்த்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, ராணி ஒருவேளை நான் போயிட்டா நீ ஜெயபிரகாஷ் கிட்ட போயிடுன்னா. அவன் போயிட்டா நான் உன்கிட்ட வந்துட்டேன். இதுதான் என் பயோடேட்டா, வாழ்க்கை வரலாறு. நீ ரொம்ப துணிச்சல்காரி, உன்னை பத்தி விக்கி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதை விடு,
என்ன வெச்சு நீ லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கிற ஒரு திட்டத்தோட நவத நீ அதுக்கு லாயக் இல்லன்னு புரிஞ்சு போச்சு குட் பை நில்லு எங்க இனமே அழிஞ்சிட்டு வர இந்த பயங்கரமான நிலமேல உன்னை வெச்சு நான் எப்படி பிசினஸ் பண்றது ஆ ஏன் திட்டோ என்ன வெச்சு நீ பிசினஸ் பண்றது இல்ல உன்னை வெச்சு நான் பிசினஸ் பண்றது அப்படினா என் திட்டங்களை நிறைவேற்றிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை அவ்வளவுதா பேர் உன்னதா இருக்கும் பிசினஸ் என்னதா இருக்கும் லாபத்திலயும் பாதி பாவத்திலயும் பாதி ஓகே நம்ம தொழிலில் இருக்கிற நலிவு சொல்லிவெல்லாம் உண்மையிலேயே உனக்கு தெரியுமா இல்ல கற்பனைய கதை விடுறியா என் வித்தைகளை பார்க்க விரும்பறியா உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாரு என்ன கிருதல் செஞ்சே
கெடுதலா? இது யார் தெரியுதா? அருணா. ஆமா. அருணா. உயிருக்கு உயிரா இருந்த என் அன்பு தங்க அருணா. குழந்தை மனசு கொண்டவளை விபச்சாரத்துல ஈடுபட சொல்லி அடிச்சு சித்திரவதை செய்ததை வேடிக்கை பார்த்து ரசிச்சியே அந்த அருணா. உயிரை விட மாரத்தை பெருசா நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாள் அந்த அருணா. உயிர் போறதுக்கு முன்னால உனக்கு சாபம் கொடுத்திருப்பானே அந்த அருணா. அவ சாபம் பலிக்கிற நேரம் வந்துருச்சு. உன் பாவத்துக்கு கடவுள் ஏன் மூலமா தண்டனை கொடுக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு. கூடு பிறந்த சகோதரிய கூட கூட்டி கொடுக்க தயங்காத சண்டாளன்களோ நீங்க கூண்டோட அழியிற காலம் வரவ போகாது. தெய்வத்துக்கே அடுக்காத தீமைகளை செஞ்ச உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக என் கழுத்துல விழ வேண்டிய திருமாங்கலத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்டா சண்டாளா. உன் கூட்டத்தை நான் பழி வாங்குற படலத்தோட உச்ச கட்டமே இதுதான்டா. உன்னை கும்பிடுற என்ன கொன்னுடாத ப்ளீஸ் ப்ளீஸ். இதே மாதிரிதானே அன்னைக்கு என் தங்கச்சியும் உன்கிட்ட கெஞ்சி இருப்பா. உன்ன மாதிரி மனித மிருகங்களுக்கு மன்னிப்பே கிடையாது துரோகி. ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் கிட்ட வராதீங்க.
கிட்ட வராதீங்க. ராதா, நீயா இப்படி? என்னால நினைச்சு பார்க்க முடியலையே. அந்த ஜெய பிரகாஷ் என் தங்க அருணாவோட சாவுக்கு காரணமானவன். அதனாலதான் அவனை நான் கொலை செஞ்சேன். சட்டம் இதை அனுமதிக்காது. நாங்க செயல்படுத்த வேண்டிய சட்டத்தை நீ உன் கையில எடுத்துக்க முடியாது. தன்னந்தனியா இந்த ஊருக்கு வந்த என்ன தந்திரமா கூட்டிட்டு போய் பயக்க மறந்து கொடுத்து மானபங்கப்படுத்தினானே, அப்போ உங்க சட்டம் எங்க போச்சு சொல்லுங்க? கனவு போன பொருளை மட்டும்தான் உங்க சட்டத்தால மீட்டு கொடுக்க முடியும். என் கற்பை மீட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அது போனது போனதுதான். நான் கொலகாரிதான், அர குற்றவாளி இல்ல. சமூகத்துல இருக்கிற கொடியவன்களை தான் அழிச்சேன். ஆனாலும் ராதா, சட்டத்துக்கு முன்னால நீ பயங்கரமான குற்றவாளியா நிக்கிற. என் மனசாட்சிப்படி நான் குற்றவாளி இல்ல, ஆனா சட்டப்படி குற்றவாளிங்கிறத மறுக்கல. எனக்குரிய தண்டனையை நானே கொடுத்துக்கிறேன். வேண்டாம் ராதா, வேண்டாம். நீ தைரியமா சரண்டர் ஆயிடு. சத்தியமா சட்டம் உனக்கு அநீதி வழங்காதபடி நான் பாத்துக்கிறேன். காலம் கடந்துருச்சு ராஜா, இன்னும் ஒரு நிமிஷத்துல என் உயிர் என்னை விட்டு பிரிய போகுது. நோ நோ ராதா, நோ. நீ செய்த காரியம் நியாயமானதுன்னு தெரிஞ்சா உன்னுடைய விடுதலைக்காக உத்தியோகத்தை மட்டும் இல்ல, என் உயிரே விடுவேன். வேண்டாம் வேண்டாம், இந்த பாவிக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். கடைசியா சொல்றேன், எந்த நிலையில உன்னை கல்யாணம் செய்திருக்க தயாரா இருக்கேன். இந்த நிலையில உங்களுக்கு மனைவியாக நான் தயாரா இல்ல. ராதா, தயவு செய்து நான் சொல்றது கேளு. மாட்டேன். குற்றவாளிங்கிற பேரோட ஜெயிலுக்கு போறத விட நிரபராதிங்கிற ஆத்ம திருப்தியோட சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன். ராதா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ராதா. என்ன கத்தி குற்றவாளிங்களை பழி வாங்கிச்சோ அதுக்கு தண்டனையா? அதே கத்திக்கு இந்த நிரபராதி பலியாகட்டும். ராஜா, நான் நிரபராதி. வயதான தளர்ச்சியுற்ற பல்லில்லாத நான் கூட அகிம்சையை சொல்லிக் கொண்டு ஒரு சகோதரி தாக்கப்படுவதை நிர்கதியாக பார்த்து கொண்டிருந்தால் என்னுடைய மகாத்மா பட்டம் கேலிக்கிடமாகி அவமானப்படுத்தப்பட்டுவிடும். அந்த பட்டத்தையும் நான் இழந்து விடுவேன். காந்தியடிகள்.